இலக்கை நோக்கி குரண்டு போகும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பேன். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 அதிகாரம் 5 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். நீங்கள் இருக்கிற இடங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஒருவரும் சாபத்தின் சின்னமாய் நான் இருக்கிறேனே என்று வருத்தப்படாதீர்கள். நான் செல்லுகிற இடங்களில் எல்லாம் தடைகளாய் வந்து விடுகிறதே என்று வருத்தமா? நீங்கள் இருப்பது அநேகருக்கு இடையூறு என்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களா? இல்லை, அந்த நிலைமையை மாற்ற ஒரு யோசேப்பை போல கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். நீங்கள் இருப்பது ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு மாறப்போகிறது. அடிமையாயிருந்த அந்த மனிதனை பொறுப்புள்ளவனாய் அந்த போத்திபார் மாற்றின போது அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாய் மாற்றினது முதற்கொண்டு என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற அந்த திறமைகளை, உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆற்றலை ஒருவர் கண்டுபிடித்து உங்களை தலைவராய் மாற்றுகிறார் என்று சொன்னால், அது உங்களுக்கு மாத்திரமல்ல அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை யோசேப்பின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய அந்த நிலைமையை மாற்றுகிற ஒரு தேவனை அறிந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருபோதும் உங்களை குறித்து தாழ்வாக எண்ண வேண்டாம். நீங்கள் உங்களையே குறைவாக மதிப்பிட வேண்டாம். இந்த யோசேப்பு, நான் ஒரு அடிமையாய் இருக்கிறேனே, தூர தேசத்தில் இருக்கிறேனே, அறிமுகம் இல்லாத இடத்தில் இருக்கிறேனே என்று தன்னைத்தானே அவன் குறைவுபடுத்தி கொண்டதாக, அவன் தன்னை குறைவாக எண்ணினதாக இந்த வேதாகமத்தில் பார்க்கவில்லை. ஆகவே நீங்களும் உங்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள். அந்த வார்த்தை விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்த இயேசுப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் அவர்களுக்குள் ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மை வராதபடிக்கு அவர்கள்தான் ஆசீர்வாதத்திற்கு வாய்க்கால் என்பதை உணர்த்துவீராக. அவர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.